வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். சார், நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறது சம்மந்தமாக இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நடந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் குரூப் டூ எக்ஸாம் எப்போ வரும், குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி 2022 வந்து 35 எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. அதுல குரூப் டூ குரூப் ஃபோரும் இருக்கு, சரிங்களா. இந்த குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ரொம்பவே முக்கியம், அதுக்காக நம்ம ரொம்பவே மெனக்கிட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி 2022 ஆனுவல் பிளானர் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானர் படி நமக்கு வந்து குரூப் டூ எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான தேர்வு தேதி வந்து பிப்ரவரி மாதம் நமக்கு அறிவிப்பு வெளியாகும், சரிங்களா. ஸோ பிப்ரவரி மாதம் எப்போ எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான தேர்வு தேதியை வந்து அறிவிப்பாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 75 டேஸில் வந்து நமக்கு குரூப் டூ எக்ஸாம் வந்து நடக்கும். இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து சீக்கிரமாகவே, அதாவது அதோட முடிவுகள் ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே நாங்கள் வந்து கொடுத்துட்டு மார்ச் மந்தில் வந்து நாங்கள் மெயின் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் டூ படிக்கிறவங்க ஸோ இப்போ இருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தேர்வு தேதி அறிவிப்பு வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் 20-22 தேதிகளில் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 20-22 நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், சரிங்களா. ஸோ மார்ச் மந்த் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் அடுத்த 75 நாட்களுக்கு பின்னாடி எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 2 வருஷமாக, கிட்டத்தட்ட 2 வருஷமாக குரூப் டூக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் வந்து படிச்சுட்டு இருக்கோம். எப்போன்னு தெரியாமல் இது இத்தனை நாள் வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ எப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற தேதி வந்து நமக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. எந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ பிப்ரவரியில் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துடும், மார்ச் மாதம் குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்து 75 நாட்களில் நம்ம வந்து எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ இருந்தே படிக்க ரெடி ஆகிடுங்க, இந்த டிசம்பர்ல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸும் கூட, ஹாப்பியான நியூஸும் கூட. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.